ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் பினாக்கல் பேட் தமிழ். இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு கிச்சன் கிளீனிங் டிப்ஸாக ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ கட்டாயம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிச்சனை பொறுத்த வரைக்கும் நமக்கு சீக்கிரமாக அழுக்காகிற இடம் வந்து சிம்னியும் அதோட ஃபில்டரும் தான். டச் பண்ணி பார்த்திங்கனாவே நமக்கு அவ்வளோ எண்ணெய் பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கும். ஸோ நம்ம இது வந்து 1 மந்த்க்கு ஒன்ஸ், மேக்ஸிமம் 1 மந்த், மினிமம் 15 நாளைக்கு ஒரு வாட்டி இதை வாஷ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ அது மேக்ஸிமம் ஒயிட் கலரில் இருக்கும், நமக்கு அப்படியே கலரே மாறிடும். அந்தளவுக்கு விட்டோம் அப்படின்னா நமக்கு வாஷ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு 1 மந்த் ஆச்சு. இப்போ நான் வந்து சிங்க்லேயே வச்சிடுறேன். சிங்கில் உங்களுக்கு பெருசாக இருந்தால் அதுக்குள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஃபுல்லாக ஃபிட் ஆகாது. ஸோ உங்ககிட்ட பெரிய ஒரு பக்கெட் அந்த மாதிரி இருந்தால் கூட வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஹாட் வாட்டர் அது மேலே ஊற்றிக்கலாம். ஹாட் வாட்டர் ஊற்றுறதன் மூலமாக அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் நல்லா லூசன் ஆகும். ஸோ அதுக்கு தான் நான் சிங்க் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம டிட்டர்ஜென்ட் பவுடர் வந்து ஆட் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஸோ லெமன் ஜூஸ் வந்து எண்ணெய் பிசுக்கு வந்து நல்லா பளிச்சுன்னு போக வச்சிடும். இந்த மாதிரி கடினமாக நம்ம வாஷ் பண்ணுற இடத்துலலாம் கட்டாயம் லெமன் ஜூஸ் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்த அளவுக்கு அழுக்கு இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில்டரோட எல்லா பகுதியிலும் நம்ம சர்ஃப் எக்ஸல் ஆட் பண்ணிவிட்டு பேக்கிங் சோடாவும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடாவும் நமக்கு நல்லா க்ளீனிங் ஏஜென்ட்டாக வந்து ஒர்க் ஆகும். இது வந்து ஒரு 15-30 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கிறேன். வினிகரும் நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் வாஷ் பண்ணுறதுக்கு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் ஜஸ்ட் திருப்பி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். சும்மா ஒரு 5 மினிட்ஸ்லேயே இந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. இப்போ இதுக்குள்ளேயே இருக்கட்டும். இது திருப்பி நடுவில் திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். உங்களுக்கு ஃபுல்லாக முழுகிற மாதிரி இருந்தால் நீங்கள் திருப்பி போட தேவையில்லை. ஃபில்டர் வந்து கொஞ்ச நேரம் இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம இந்த சிம்னி க்ளீன் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டஸ்ட் மாதிரி தெரியும், ஆனால் டஸ்ட் இல்லை, நல்ல ஒரு எண்ணெய் பிசுக்கு. அந்த எண்ணெய் பிசுக்கை வந்து நம்ம முதல்ல சாஃப்டன் ஆக்கணும். அப்படி இருந்தால் தான் நமக்கு பளிச்சுன்னு சீக்கிரமாக போகும். ஸ்ட்ரைட்டாக நீங்கள் நார் வச்சு தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தேய்க்கிறது கஷ்டமாக இருக்கும், அந்த ஸ்க்ரப்பும் வீணாக போயிடும். ஸோ இப்போ நான் ஒரு லெமன் ஜூஸ் எடுத்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிருக்கேன். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு நம்ம டெட்டால் எடுத்துக்கலாம். ஸோ டெட்டாலோட இந்த லெமன் சேரும்போது ரொம்ப குயிக்காக நமக்கு வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும். கொஞ்சமாக நான் வாட்டரும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ எங்கெல்லாம் நமக்கு எண்ணெய் பிசுக்கு இருக்குன்னு நம்ம நினைக்கிறோமோ, நம்ம ஆயில் டப்பா வச்சுருக்கிற இடத்துல கூட இந்த லிக்விட் நீங்கள் யூஸ் பண்ணி தொடச்சிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு போயிடும். இப்போ அந்த லிக்விட் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் சிம்னி மேலே. ஸோ ஸ்ப்ரே பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், அதோட வாட்டர் வந்து எவ்வளோ அழுக்காக வந்து நமக்கு ட்ராப்லெட்ஸ் வந்து விழுதுன்னு. கிச்சனில் வந்து நமக்கு இந்த ஸ்ப்ரே பாட்டில் ரெடி பண்ணி வைக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எண்ணெய் பிசுக்கான இடத்துல டக்குன்னு நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டு அப்படியே தொடச்சோம் அப்படின்னா நமக்கு க்ளீன் ஆகிடும். இப்போ எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கு மேலே டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கலாம். டிஷ்யூ பேப்பர் வந்து அந்த வாட்டர்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோ இல்லைங்களா கொஞ்ச நேரத்துக்கு. ஸோ அதனால் அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிடும். நம்ம ஒரு ஸ்க்ரப் போட்டு தேய்ச்சோம் அப்படின்னாலே ஈஸியாக வந்துடும். அதுக்காக தான் அதுக்கு மேலே கொஞ்சம் அதை நல்லா வெட் பண்ணிக்கிற மாதிரி அகெயின் நம்ம ஸ்ப்ரே பண்ணிடலாம். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அதை எடுங்க. இப்போ பாருங்கள் அந்த ட்ராப் ட்ராப்பாக விழும் இல்லையா கேஸ் மேலே, அதெல்லாம் விழாமல் அப்படியே அதுலேயே ஊறிட்டுருக்கு டிஷ்யூ பேப்பர் போட்டதுனால. இப்போ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். ஸோ எடுக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கும், அப்படியே எண்ணெய் பிசுக்கு மாதிரி ஃபுல்லாக நமக்கு எடுக்கும் போதே நமக்கு நல்லா தெரியும் பாருங்கள் எந்த அளவுக்கு டைட்டாக இழுத்தால் தான் வருது. ஆனால் இப்போ நம்ம அதுக்கு மேலே ஸ்க்ரப் போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா ரொம்ப பளிச்சுன்னு விட்டுறோம். ஸோ அதுக்காக தான் ஒரு 15-20 நிமிஷம் இந்த மாதிரி நம்ம ஊற வச்சோம். ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டாக இப்போ எடுத்துடலாம். ஸோ சிம்னி மட்டும் இல்லை, சில பேரோட வீட்டில் வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சுருப்பாங்க, அந்த ஃபேன்லாம் கூட க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் எடுத்துட்டு இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக நம்ம பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப்பர் எடுத்து நம்ம தேய்ச்சிக்கலாம். அழுத்தி கூட தேய்க்கணும்னு இல்லை, ஜஸ்ட் நான் லைட்டாக தான் தேய்க்கிறேன் பாருங்கள். ஏன்னா அந்த எண்ணெய் பிசுக்கள்லாம் நமக்கு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு, நமக்கு வாஷ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்க்ரப்பரில் அந்த அழுக்கு ஒட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் வாஷ் பண்ணிங்கனாவே வந்துடும்.
அதுவே நீங்கள் அந்த ஸ்ப்ரே எல்லாம் பண்ணாமல் டிஷ்யூ பேப்பர் போடாமல் அப்படியே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கும் போது அந்த ஸ்க்ரப்பர் தூக்கி போடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த எண்ணெய் பிசுக்கு அதை விட்டு போகவே போகாது. ஸோ இப்போ நம்ம டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டு அகெயின் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வெட் டிஷ்யூ இல்லாட்டி ட்ரை டிஷ்யூ வச்சு தொடச்சிக்கலாம். பாருங்கள் எப்படி பல பலன்னு இருக்குன்னு சொல்லிட்டு. இது ரொம்பவே ஈஸி மெத்தடு. இது வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு விடாமல் ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு க்ளீன் பண்ணுற டைமும் கம்மியாகும், அதுக்கான நம்ம லிக்விட்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அதுவும் நமக்கு வந்து கம்மியாக இழுக்கும், நம்ம பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் நீட்டாக. ஸோ உங்கள் வீடுகளில் நீங்கள் சிம்னி க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபில்டர் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரிக் பிடிச்சிருந்தா கட்டாயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி கொடுங்க, அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற லிக்விட் வந்து நமக்கு மீந்து போச்சு அப்படின்னா அது வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா பக்கத்தில் நமக்கு வந்து கபோர்டு இருக்கும் பார்த்தீங்களா, அடிக்கடி நம்ம அதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ நம்ம எந்த இடத்துல ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல வந்து ரொம்பவே அழுக்காக இருக்கும் நம்ம கை பட்டு பட்டு. ஸோ அதுக்கெல்லாமே நீங்கள் அந்த உட்டுக்கு எல்லாமே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு போயிடும். ஏன்னா இதுவுமே வந்து கேஸ்க்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த கபோர்டும் வந்து நமக்கு வந்து அழுக்காகும் நல்லாவே. ஸோ அந்த லிக்விட் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் இதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ பார்க்குறதுக்கே எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு பாருங்கள், கபோர்டு சிம்னி எல்லாம். இப்போ அந்த ஃபில்டர் வந்து நமக்கு நல்லா ஊறிடுச்சு, ஜஸ்ட் இப்போ அதை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணும் போது எதுவுமே போட தேவையில்லை, ஏற்கனவே நம்ம எல்லா தேவையான பொருள்லாம் போட்டு நல்லா நம்ம ஊற வச்சிட்டோம். ஸோ நடுவில் நடுவில் நான் வந்து திருப்பி திருப்பி போட்டு ஊற வச்சேன், ஏன்னா எனக்கு அந்த ஆப்ஷன் இல்லை ஃபுல்லாக பக்கெட்டில் ஊற வைக்கிற மாதிரி. ஸோ அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஜஸ்ட் நம்ம இந்த ஸ்க்ரப் எடுத்து தேய்க்கிறோம் அதோட டஸ்ட்லாம் எந்த அளவுக்கு அப்படியே வெளியே வருது பாருங்கள். அந்த வாட்டர் வந்து கொஞ்சம் நல்லா வார்மாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம எந்த சோப்பும் போட வேணாம், முதல்ல அதில் இருக்கக்கூடிய டஸ்டெல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பாத்திரம் தேய்க்கிற லிக்விடே போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடும். ஸோ நம்ம ஊற வைக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா நமக்கு கை வலிக்கும், அப்புறம் அடிக்கடி நமக்கு தேய்க்கிறதுக்கே மனசு வராது. ஸோ அதனால் எதுவுமே கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக க்ளீன் ஆகிடும். முக்கியமாக நீங்கள் க்ளீன் பண்ணும் போது பேக்கிங் சோடாவும் வினிகரும் மறந்துடாதீங்க, ஏன்னா அதுதான் எண்ணெய் பிசுக்கை ரொம்பவே சீக்கிரமாக குயிக்காக நமக்கு வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா பளிச்சுன்னு தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே நம்ம பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் சேர்த்துட்டு அகெயின் நம்ம வாஷ் பண்ணலாம். இந்த மாதிரி தேய்க்கும் போது நீங்கள் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்காதீங்க, ஏன்னா அது வந்து ஆல்ரெடி கொஞ்சம் சொர சொரன் இருக்கும், அதெல்லாம் அந்த கம்பியெல்லாம் போய் அதுக்குள்ளே இன்சர்ட் ஆகிடும். ஸோ அதனால் சாஃப்டாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஸ்காட்ச் ப்ரைட்டே வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். சிங்கில் இருக்கிற அழுக்கு தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஹாட் வாட்டரில் நல்லா சோக்காச்சு அப்படின்னா நம்ம அந்த ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சோம் பார்த்தீங்களா, அது தேய்க்கக்கூட தேவையில்லை. நம்ம போட்ட பொருளுக்கு நீங்கள் அதை எடுத்து அலசுனிங்கனாவே அதோடய அழுக்கெல்லாம் அப்படியே போயிடும். பட் எங்கிட்ட அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை, ஏன்னா சிங்க் வந்து என்னோடது ரொம்பவே குட்டி. ஸோ அதனால் இந்த ஃபில்டர் வந்து அதுக்குள்ளே ஃபுல்லாக வந்து மூழ்கலை. நான் திருப்பி விட்டு வச்சு தேய்ச்சிட்டேன். உங்ககிட்ட வீடியோ எடுத்து ஷோ பண்ணுன்றதுனால தான் நான் 1 மந்த் அப்படியே விட்டுட்டுருந்தேன், இல்லைனா ஒரு 10 டேஸ்க்கு ஒரு வாட்டி நான் வாஷ் பண்ணிவிடுவேன். ஏன்னா நமக்கு ஃபுல்லாக ஊற வைக்க முடியாது இல்லை, ஸோ அதனால் நம்ம ஈஸியாக வேலை பார்த்துக்கலான்றதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. சப்போஸ் நீங்கள் வந்து சிம்னி கவனிக்கல, ரொம்ப நாள் விட்டுட்டேன் நான் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு, ரொம்ப அழுக்காயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே மாதிரி நல்லா ஊற வச்சுட்டு அதை எடுத்து வாஷ் பண்ணுறதுக்கு ப்ளைனாக வாஷ் பண்ணாமல் கோல்கேட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து தேய்ச்சி பாருங்கள். தேய்ச்சிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு நமக்கு வந்து சுத்தமாக க்ளீன் ஆகிடும். கோல்கேட் வந்து அதோடய திக்காக இருக்கிறதுனால அதுவும் நல்லா எண்ணெய் பசியெல்லாம் நல்லா இழுக்கும். ஸோ இப்போ நம்ம நல்லா ட்ரை பண்ணிடலாம், கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். சுத்தமாக தண்ணி இல்லாத மாதிரி இருக்கணும், அப்போ தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா ட்ரை ஆகிடுச்சு, இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிச்சன் கிளீனிங் டிப்ஸ் அண்ட் ஹேக்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு பினாக்கல் பிளேட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அகெயின் சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர் அண்ட் பை பை.